ஸோ நம்ம வந்து நம்மளோட டேர்ன்ல ஏதாவது ஒரு கார்டை வந்து இப்போ பீக் பண்ண முடியும் லைக் இந்த மாதிரி பார்க்க முடியும் ஃபர்ஸ்ட் 2 ஓபன் பண்ணோம் ஃபைண்ட் தி கார்ட் அடகுயமா ஹாய் ஹாய் வெல்கம் கார்ஸ் ஸோ இன்னைக்கு வந்து நம்ம லோ டவுன் அப்படின்னு ஒரு சிம்பிளான ஒரு கார்டு கேம் பற்றி தான் பார்க்க போகிறோம் ஸோ இந்த கார்டு வந்து இந்த மாதிரி நிறையா கலர் கலர் நம்பர்ஸ் இந்த மாதிரிலாம் இருக்கு இல்லையா ஸோ இந்த லோ டவுன் கார்டு கேம் பார்த்தீங்கன்னா ஒரு மேட்சிங் கேம் இல்லைன்னா மெமரி கேம் அந்த மாதிரி சொல்லலாம் அந்த கேட்டகரியில் வரும் இதை நம்ம ஃப்ளிப் பண்ணி ஃப்ளிப் பண்ணி நம்ம அப்படி லைக் ஒன்றா ஒரு கலரை மேட்ச் பண்ணி சேர்த்து யார் வந்து லோயர் பாயிண்ட் எடுக்கிறாங்களோ அவங்க வந்து தான் வின்னருங்கிற மாதிரியும் இது வந்து நம்ம கண்டினியூவஸாக நம்ம விளையாடலாம் ஸோ சிங்கிள் ஒரு கேமோட முடிக்காமல் நம்ம ஒரு பாயிண்ட் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு ஸோ அந்த பாயிண்ட்டை ரீச் பண்ணுற வரைக்கும் நம்ம வந்து விளையாண்டுருக்கலாம் மல்டி பிளேயர் நிறைய பேர் விளையாடலாம் ஸோ இந்த கேம் வாங்க எப்படி விளையாடலாம் இதோட ரூல்ஸ் என்ன எப்படி செட்டப் இதெல்லாம் பார்த்துடலாம் ஸோ இப்போ தான் முத முதல்ல சேனலுக்கு வந்திருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் நிறையா போர்ட் கேம்ஸ் அண்ட் நிறையா மூவிஸ் பற்றிலாம் சில டாபிக்ஸ் கூட நான் அந்த சேனலில் போட்டுட்ருக்கேன் பாருங்கள் ஓகே வா ஹாய் எனக்கு தள்ளி வந்துடு ஸோ நான் இவன் கூட தான் இன்றைக்கி விளையாட போகிறேன் ஸோ அவனும் நிறையா ரூல்ஸ் எல்லாம் அப்படியே சொல்லித்தருவோம் உங்களுக்கு ஸோ இந்த கேமில் செட்டப் பார்த்தீங்கன்னா இதுதான் போ நான் இங்கே வச்சுருக்கா மாதிரி ஸோ 3x3 ரோவில் வந்து ஈச் பிளேயர் நம்மளுக்கு நம்ம 9 கார்ட்ஸ் முதல்ல டிஸ்ட்ரிபியூட் பண்ணினோம் அந்த 9 கார்ட்ஸை வந்து இந்த மாதிரி 3x3 நீங்கள் வந்து ஃபேஸ் டவுனாக ரேண்டமாக அடுக்கி வச்சுக்கணும் 3x3 அடுக்கி வச்சு விளையாட போகிறோம் மீதி இருக்கிற ரிமைனிங் கார்ட்ஸு வந்து இந்த டெக் கார்டு நடுவில் வச்சுருங்க ஃபஸ்ட் கார்டு ஓப்பன் பண்ணி வச்சிடலாம் ஸோ யார் வந்து ஸ்டார்டிங் பிளேயரோ அவங்க வந்து இது வேணும்னா இந்த கார்டு எடுத்துக்கலாம் ஓகே எப்படி விளையாடணும் இந்த ரூல்ஸ்லாம் அப்படியே பார்த்துடலாம் இந்த கார்ட்ஸில் பார்த்தீங்கன்னா ஸோ இந்த மாதிரி நிறையா கேட்டகரிஸ் இருக்குது ஸோ நம்ம வந்து இப்போ என்ன பண்ணுவோம்னா இப்போது இந்த பர்பிள் கலர் இருக்குன்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே இந்த பர்பிள் கார்டு இருக்குன்னா எல்லாமே எதர் ரோ வைஸாவோ இல்லை காலம் வைஸாவோ இந்த காலம் வைஸாவோ நம்ம எல்லாமே பர்பிள் கலராக சேர்க்கணும் ஸோ இப்போது இது ரெண்டு பர்பிள் இருக்கு இல்லையா ஸோ இந்த மாதிரி நம்ம ஒருவேளை மூணு சேம் கலர் நம்ம சேர்த்துட்டோம் அப்படின்னா நம்ம வந்து இதை அப்படியே எடுத்துடலாம் ஸோ எது வந்து அன்ஃபினிஷ்டாக ஃபேஸ் டவுனாகவோ ஃபேஸ் அப்டாகவோ இருக்கோ அந்த எண்ட் ஆஃப் த ரவுண்டில் ஸோ அப்போ வந்து அந்த அன்ஃபினிஷ்டு அந்த கார்ட்ஸு தான் நம்ம வந்து பாயிண்ட்டை வந்து எண்ணுவோம் ஸோ அதில் வந்து லீஸ்ட் பாயிண்ட்டாக இருக்கணும் யார் வந்து லீஸ்ட் பாயிண்ட்டரோ அவங்களுக்கு சான்சஸ் ஆஃப் வின்னிங் வந்து அதிகம் ஸோ நம்ம கார்டெல்லாம் சூஸ் பண்ணும்போது லோயர் நம்பரை யூஸ்வலாக சூஸ் பண்ணுறது மாதிரி பார்க்கணும் ஓகே ஸோ இந்த கார்டு வந்து இது வந்து வைல்டு கார்டு இந்த மாதிரி -5 டிஃப்ரெண்ட் கலர்ஸில் இருக்கு இல்லையா ஸோ இந்த கார்டு நம்ம டெக்லேருந்து பிக் பண்ணோம் அப்படின்னா நம்ம இதை கூட இந்த மாதிரி மேட்ச் பண்ணிவிட்டு இதை வந்து இப்போ ஃபினிஷ் பண்ண மாதிரி எடுத்துடலாம் ஸோ இது வந்து வைல்டு கார்டோடைய ஆக்ஷனு இப்போ நான் வந்து இப்போ ட்ரா டெக்லேருந்து நான் இந்த கார்டு எடுக்கிறேன் அப்படின்னா நம்ம ஆப்போனன்ட் கிட்டேருந்து ஒரு கார்டை ஸ்வாப் பண்ணிக்கலாம் எதர் க்ளோஸ்டாக இருக்கிற கார்டையோ இல்லைனா ஓப்பனில் இருக்க கார்டு இப்போ எனக்கு இது வந்து 10 ரொம்ப பெரிய நம்பர் ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா இதை வந்து அவனுக்கு வச்சுட்டு நான் இது எனக்கு வச்சுக்கலாம் ஸோ இந்த கார்டை அப்புறம் டிஸ்கார்ட் பண்ணிடணும் ஸோ இந்த பர்டிகுலர் கார்டோட ஆக்ஷன் இது ஓ இந்த கார்டு இப்போ நான் எடுத்தேன் அப்படின்னா ஒன்று எய்தர் நான் பக்கத்தில் ஸ்வாப் பண்ணிக்கலாம்னு சொன்னேன் இல்லையா ஸோ அப்படி பண்ணாமல் இங்கேயே கூட இப்போது இந்த கார்டு ஒருவேளை பிளாக் கார்டாக நம்ம முன்னாடி பிக் பண்ணியிருந்தோன்னா இதை இங்கே வச்சுட்டோன்னா பிளாக்காக இருந்துச்சு இந்த ரோல் அப்படின்னா இது வந்து ஸோ இங்கேயும் நம்மளால் பிளேஸ் பண்ண முடியும் ஓகே அப்போ இதை எடுக்கிற கார்டை வந்து டிஸ்கார்ட் பண்ணிடணும் ஓகே ஸோ இப்போ நான் வந்து என்னுடைய சான்ஸில் நான் ஒரு கார்டு எடுத்து என்னுடைய பிளே முடிஞ்சிருச்சுன்னா அடுத்து வந்து இப்போ நான் டிஸ்கார்ட் பண்ணிட்டனோ இல்லை எடுத்து மாற்றிட்டனோ இப்போ அவன் விளையாடுவாங்க ஸோ அதே மாதிரி தான் ரவுண்டு போயிட்டே இருக்கும் நீ விளையாடு ஒரு தடவை இப்போ இந்த எல்லா கார்ட்ஸும் ஓப்பன் ஆயிடுச்சுன்னா எல்லா டீமேட்லாம் நெக்ஸ்ட் ஹோல் கேம் தானே இல்லைன்னா எல்லா கார்ட்ஸும் போயிடுச்சா என்ன ஆகும்னா கேம் அப்போ எண்ட் ஆயிடும் அப்போ எது செட்டு சேர்ந்துருக்கோ அந்த நம்ம ரிமூவ் பண்ணிடும் பட் சேராத செட் எல்லாமே நம்ம கவுண்ட் பண்ணிட்டு அது பாயிண்ட்ஸா வந்து போட்டுடுவோம் நெக்ஸ்ட் ஹூ ஹஸ் தி லீஸ்ட் வின்ஸ் ஹூ ஹஸ் தி மோஸ்ட் லூசர்ஸ் ஓகே இப்போ நீ விளையாடு சும்மா ஓகே ஸோ எப்படி விளையாடணுங்கிறது இதுதான் ஏன்னா இப்போ நான் வந்து பீக் பண்ணுறது இதெல்லாமே நான் வந்து ஞாபகம் வச்சுக்கணும் ஏன்னா இப்போ என்னென்னா நான் ஓப்பன் பண்ணி இப்போ இந்த மாதிரி காமிச்சிட்டேன்னா இப்போ அவனுக்கு இந்த கார்டு தேவைங்கிற போது என்ன ஆகும்னா
ஹீ குட் ஏபிள் டு அந்த ஸ்வாப் கார்டு இந்த மாதிரி வரும்போது அந்த ஸ்வாப் கார்டை வச்சு அவன் எடுத்துப்பான். ஸோ நம்ம மோஸ்ட் ஆஃப் த கார்டு நம்ம மெமரியில் வச்சுக்கணும். ரெண்டு கார்டு டிஃபால்ட்டாக எப்போதும் ஓப்பன்லேயே இருக்கணும். அதை தவிர்த்து நீங்கள் ஓப்பன் பண்ணுறதும் க்ளோஸாக வச்சுக்கிறதும் உங்களுடைய ஓன் விஷ் தான். ஸோ ஸோ யார் சீக்கிரமாக நம்ம முடிச்சிடும். இப்போ இது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா பிளாக். ஸோ எய்தர் ரோ ஆர் காலம், மூணு ரோ இருந்தாலும் சரி ரெண்டு ரோ இருந்தாலும் சரி, இது காலம் வைஸ் ரோ வைஸ் முடிஞ்சிருச்சுன்னா இதை நம்ம டயக்னல் பண்ண முடியாதியா? எய்தர் காலம் ரோ முடிஞ்சிருச்சுன்னா கேம் வந்து ஒரு ரவுண்ட் முடிஞ்சிடும். ஸோ முடிஞ்சிட்டு நம்ம பாயிண்ட்ஸ்லாம் போட்டோம்னா திருப்பி நம்ம வந்து இருக்கிற எல்லா கார்டையும் ஷஃபல் பண்ணிவிட்டு திருப்பி நம்ம வந்து போட்டு அதே மாதிரி விளையாடலாம். ஸோ மல்டிப்ளேயர் நிறைய பேர் விளையாடக்கூடிய இந்த கேம் தான், ஈஸியான கேம் தான். ஸோ இதோட எண்டில் உங்களுக்கு வந்து அந்த கேம் பிளே வீடியோவும் நான் ஆட் பண்ணிடுறேன், அதையும் பார்த்துருங்க, உங்களுக்கு இன்னும் டீட்டெயில்டாக புரியும் நினைக்கிறேன். ஸோ யூனோ கேம் இதெல்லாம் முன்னாடி நான் போட்டிருக்கேன், அதெல்லாம் பார்க்காதவங்க கண்டிப்பாக பாருங்கள். அது ஏன்னா இதெல்லாம் வந்து ஈஸி இந்த பார்ட்டி கேம்ஸ் கேட்டகரியில் வரும். ஒரு கெட் டுகெதர் பண்ணுறோம், ஒரு நிறைய பேர் மீட் பண்ணுறோங்கிற போது நம்ம வந்து இந்த மொபைல் யூசேஜ்லாம் கம்மி பண்ணுறதுக்காக தான் இப்போ வந்து கேமில் வந்து நிறைய பேருக்கு ஈடுபாடு அதிகமாக வந்துட்டுருக்கு. ஸோ அதே மாதிரி தான் எங்களுக்கும் இருக்கிறதுனால நாங்கள் எங்களுடைய வின்டர் டைம் மோஸ்ட்லி நாங்கள் வீட்லேயே ஸ்பெண்ட் பண்ணுறதுனால போரிங்காக இருக்கக்கூடாது, பசங்க கூடயும் இன்ட்ராக்ட் பண்ணி நிறைய விளையாடக்கூடிய சான்ஸ் வந்து இந்த மாதிரி போர்ட் கேம் கார்ட் கேமில் தான் கிடைக்கும். கண்டிப்பாக வந்து இதை வந்து என்கரேஜ் பண்ணுங்கள். மொபைல் ஃபோனில் உட்காந்து பசங்களுக்கு கேமை டவுன்லோட் பண்ணி விளையாட கொடுக்காம வி கேன் ப்ளே அண்ட் ஹாவ் அ லைக் ஹெல்த்தியான ஒரு ஒரு பாண்டிங்கும் ஒன்றும் க்ரியேட் ஆகும் உங்கள் ஃபேமிலி இல்லைன்னா உங்கள் குழந்தைங்க கூட இல்லை ஃப்ரெண்ட்ஸ் கூட எல்லாருக்கூடையும். ஸோ சின்ன சின்ன சண்டைகள் வரதான் செய்யும், அதையும் தாண்டி நம்ம கேம் விளையாடுவோம், அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ கேம் இந்த மாதிரி கேம்ஸ் விளையாடுறதுக்கு என்கரேஜ் பண்ணுங்கள். அண்ட் நிறைய வீடியோஸ் நான் போட்டுகிட்டே இருக்கணும்னா எனக்கு என்கரேஜ்மெண்ட்டாக வந்து நீங்கள் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்கள் எல்லாருக்கூடையும் உங்களுக்கு தெரிஞ்சவங்க கிட்ட அந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். ஓகே, கேம் பிளே பார்க்கலாம் வாங்க. கேம் ப்ளே நெக்ஸ்ட் இப்போ வந்து ஒரு கேம் ப்ளேனா அப்படி ஒரு ஃபான்ட் மேப் பண்ண ஓகே போல்டடா பிகா ஓகே கேம் ப்ளேயா அந்த மாதிரி லைக் நம்ம ஃப்ளை பண்ண மாதிரி இருக்குது லைக் ஜூம் டைட்டக் சின்ன இல்ல இல்ல சின்ன ஐடி ஜூம் ஆகணும் மேக்க ஓகே ஓகே கேம் ப்ளே கட்டற போறோம் நான் வந்து சரி நம்ம ஃபர்ஸ்ட் வந்து கேம் ப்ளேக்கு நான் தோ இப்போ வந்து தோ எல்லாம் ஷஃபிள் பண்ணிட்டு 3 பை 3 எல்லாம் இருக்கு போனா யூ நோ கோட் இன் தோ நேச்சர் அது இப்படி தான் நடக்கும் இதெல்லாம் too much cards illa 9 cards potralam 7 8 9 ipo vandu ipdi edutha you thought looking at all of them but 3 by 3 panna did you got too low inga vechalama first 2 open panna wild card adukoya va ஸோ நான் 2 கார்டு ஓப்பன் பண்ணிட்டேன், அவன் 2 கார்டு இது. ஸோ நம்ம வந்து நம்மளோட டேர்னில் ஏதாவது ஒரு கார்டை வந்து இப்போ பீக் பண்ண முடியும், லைக் இந்த மாதிரி பார்க்க முடியும். அப்படி இல்லைன்னா வந்து நம்ம ஏதாவது கார்டை வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறதுக்காக வேண்டி நம்ம ஒரு கார்டை வந்து பிக் பண்ணலாம். இதுதான் நம்மளோட ஆக்ஷன் நம்ம பண்ணுவோம். My turn now yet. ஓகே அது தெரியும் அதில். ஸோ அது காமிச்சிரு ஒழுங்காக வை. ஸோ இங்கே வந்து ரெண்டு இது வந்து எப்படின்னா பிளாக் கலர் அண்ட் வைல்டு கார்டு இருக்கு. ஸோ இது ரெண்டு இது மூணுமே 100 ரோ வந்து சேர்ந்துருச்சு. ஸோ அவனுக்கு லக்கியாக அவனுக்கு பார்த்தீங்கன்னா இது வந்து வந்த கார்டு. ஓகே நான் வந்து என்ன பண்ணுறேன்னா பீக் பண்ணுறேன். ஓகே நான் ஒரு கார்டு இருக்கிறேன். Now I replace this with this. Okay. சரி நான் இந்த really lucky நான் இந்த கார்டை வந்து இப்ப எடுத்துட்டு நான் இதுக்கு பதிலா இங்க வச்சிரலாம். இல்ல. வைக்கலாம் தானே? ஆமா ஓகே இருக்கலாம் இருக்கலாம். நான் இப்போ வந்து ஒரு கார்டு எடுக்கறேன். நான் என்ன கார்ட் பண்றேன்? பிக் பண்றேன். Now our card is this card and peek on that. சரி நான் இத எடுத்துர்க்கேன், இத டிஸ்கார்ட் பண்ணிட்டு நான் இன்னும் இத பீக் பண்ணிக்கிறேன். அவ தான் குடிக்க போறானே நீங்க. I can't let mommy have this. நான் இத எடுக்கறேன். Can we know? மம்மி வந்து இப்ப என்ன தெரியும் மம்மி பார்த்துட்டு இதை தான் சோ இப்ப நான் இத எடுத்துட்டு மாத்திக்கலாம்ல இந்த கார்டு வந்திருக்கு எனக்கு
சோ இத மாத்திட்ட இப்ப திருப்பலால ஃபிளிப் பண்ணி ஐ கேன் சீ எல்லாம் கரெக்ட்டா கனா ஆமா சோ இது சேம் கலர் இத நான் பீக் பண்ணலையா சோ அதனால இது சேத்தாச்சு இப்போ மூணுமே ஓகே நான் இப்ப இது யூஸ் பண்றேன் நம்ம மம்மியோட இந்த கார்டு எடுத்துட்டு நம்ம மம்மிக்கு இது கொடுக்கறேன் ஓகே நெக்ஸ்ட் நான் இந்த ரோ தான ம் ஆ முடிச்சிட்டோம் ரொம்ப சீக்கிரமா ஓகே இத நான் இங்க வச்சிட்டு இத போட்டுறேன் நான் இப்ப வந்து இந்த மாதிரி அன்லக்கியா இந்த கார்டு பாத்தீங்களா அது போயிடுச்சு அதனால பீக் பண்றதே நம்ம ப்ளூ கார்டு எடுத்தா நான் பீக் போட்டேன் வெயிட் நான் ஃபுல்லா ஃபிளிப் பண்ணுமே ஓகே இப்படி தாங்க மொக்கையா நடக்கும் ஓகே நோர் கார்டர் கா ஓ மை காட் நைட் எட் கா அப்படியே பிக் பண்ணலல ம் பிக் பண்ணு லூ அப்படியே பிக் பண்ணு ஆமா ஆமா ஓகே 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 ஒன் டர்ன் நான் ஓபனே பண்ணி வச்சிரேன் ஓகே போ எடுத்துக்கோ நீ நான் திஸ் கார்ட் பண்ணிட்டு அப்படியே பிக் பண்ணு யா சோ இது முடிஞ்சிருச்சு ஆடு இன்னைக்கு என்ன கலர் இருக்குன்னு தெரியல அப்ப டிஸ்கார்ட் பண்ற ஓ டிஸ்கார்ட் பண்ற டிஸ்கார்ட் பண்ணிட்டு பீக் பண்றேன் மறந்துருது எனக்கு என்ன பார்க்கறேனே டிஸ்கார்ட் பண்ணிட்டு பீக் பண்றா ஹாய் எந்த பீக் பண்ணலமா எஸ் எப்படி நான் டிஸ் பீக் பண்றா ஆல் தானா தானா டிஸ் பீக் பண்ணா தானா சோ வந்து actually இந்த கேம் போறதுல winner னு பார்த்தா அவன் ஏனா அவனுக்கு வந்து அந்த -5 அது வைல்ட் கார்டு இல்லையா அது இருக்கறனால இங்கே தெரியும்டா இதுல தெரியும் கொஞ்சம் கிட்டயே வை சோ எது வந்து கம்மி ஸ்கோர் வருதோ அதுதான் வந்து winner சோ இப்போ உங்களுக்கு புரிஞ்சுக்கோ நினைக்கிறேன் இந்த கார்டு ஸ்வாப் பண்றது பிக் பண்றது சோ இந்த மாதிரி ஸ்பெஷல் கார்டு வந்துச்சுனா ஆப்போனன்ட் கார்டியோ நம்மளால பிக் பண்ண முடியும் அட்ரா மம்மி லவ் மெயின் யா மெயின் அதுதான் இந்த மாதிரி யூசுவலாவே நம்மளுடைய ரவுண்ட்ல நம்ம எய்தர் கார்டு பிக் பண்ணலாம் அப்படி இல்லனா நம்ம பிக் பண்ணலாம் அப்படி இல்லனா கார்டை பிக் பண்ணிட்டு உங்களுக்கு அந்த கார்டு பிடிக்கலனா அதை டிஸ்கார்ட் பண்ணிட்டோ நீங்க வந்து பார்க்கலாம் என்ன கார்டு அப்படிங்கறத பாத்துக்கலாம் சோ இஃப் யூ வாண்ட் யூ கேன் ஓபன் அண்ட் கீப் அதர் டிஸ்அட்வான்டேஜ் வந்து அவங்களுக்கு அந்த கலர் தேவனா அவங்க ஈஸியா ஸ்வாப் பண்ற கார்டு வந்துச்சுனா ஸ்வாப் பண்ணிப்பாங்க ஸோ இந்த லோடவுன்ற கேம் கேள்விப்படாதவங்களுக்கு இப்போ இது ஈஸியாக எங்கேனாலும் கிடைக்கும் நீங்கள் அமேசானில் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த கார்டு வந்து டெக்கு கிடைக்குது பசங்க கூட விளையாண்டு டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள் இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங் கேமிங் வீடியோட நெக்ஸ்ட் நான் கூடிய விரைவில் பார்க்குறேன் தேங்க்யூ பாய் பாய்